அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சூப்பரான தேங்காய் சட்னி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுவையா சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி செஞ்சா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காயை திருவி எடுத்திருக்கேன். ஒரு மூடி தேங்காய்க்கு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கல்ல போதும், நிறைய பொட்டுக்கல்ல சேர்க்கக்கூடாது. 4 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் ரெண்டும் சேர்த்து போட்டோம்னாக்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கணும். காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தேங்காய் சட்னி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கல்ல, வரமிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அரைச்சா போதும். கொஞ்சம் லேசாக நொர நொரன்னு இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் தேங்காய் சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஜாரை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றவங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா கலந்துருவோம். இப்போ இதை தாளிச்சுக்குவோம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல். இந்த சட்னியோட கலரும் சூப்பராக இருக்கும், சிகப்பு பச்சையெல்லாம் கலந்து. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பில. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வரமிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைக்கும்போது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சுட சுட இட்லியோட இந்த தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.